டிராஃபிக் ராமசாமி உங்களுக்கு தெரியும், ஒரு தனி ஒருவன். அவங்க சொன்ன மாதிரி ஒரு தனி ஒருவன். நிஜத்திலே அவர் ஒரு இந்தியன் தாத்தா தான். எவ்வளோ போராட்டங்கள், எனக்கு அவரை பற்றி அவ்வளவு இன்டீரியராக விஷயங்கள் எனக்கு தெரியாது. பட் ஒரு ஒரு விஷயமும் அவரோட புத்தகம் அதை பேஸ் பண்ணி அதை படித்து படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த அளவுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா, ஒரு சமுதாயத்தில் இவ்வளோ விஷயங்கள் ஒரு போராளி போராடிட்டு இருக்காரா அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. அதை வந்து ஒரு கதையாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதுக்கே ஃபஸ்ட்டு உங்களை கிளாப் பண்ணணும்ப்பா. அவரோட கதையை வச்சு எப்படி இப்படிலாம் நடந்திருக்குன்னு உங்களால் இமேஜின் கூட பண்ண முடியாது. மக்களுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருக்கும். இன்னும் எவ்வளோ சந்திக்க வேண்டியது இருக்குப்பா நம்ம. ஸோ அது ஒரு கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு படம் ஹீரோவாக வரிசையாக படங்கள் போயிட்டுருக்கும்போது, அப்பா இந்த படத்தோட நீ பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே நான் இமீடியட்டாக, அப்பா நான் கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கதையெல்லாம் கேட்கலாம் இல்லை. அப்புறம் அந்த இது வந்து அப்பா லைட்டாக லைன் சொன்னாங்க. லைன் சொன்னோடனே அப்பா ரொம்ப நல்லாயிருக்கு, என் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தில் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். டாக்டர் கேரக்டர், டாக்டர் ஃபாத்திமா கேரக்டர் ஆகிட்டு நிஜமாவே டிராஃபிக் ராமசாமி லைஃப்பில் இந்த கேரக்டர் இருக்குது. டாக்டர் ஃபாத்திமா அந்த ரோலில் எப்படி சர்க்கி சேவ் பண்ணிட்டு இது லைஃப்பில் போக சேவ் பண்ணுறேன், அண்ட் ஹவு ஹீ ஷீ ஹெல்ப்ஸ் ஹிம் டு கோ த்ரூ த லைஃப் அண்ட் த ப்ரொசீஜர் அண்ட் ரீச் த கோர்ட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மை கேரக்டர். நான் நடித்ததில் ரொம்ப பெருமைப்படுற படம் அப்படின்னா அந்த டிராஃபிக் ராமசாமி. ஏன்னா அவருடைய போராட்டம், அந்த மனிதனுடைய தன்னம்பிக்கை, விடாப்பிடித்தனம், ஒரு பிடிவாதம், உண்மையாக இருந்தால் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்கேன் என்னுடைய படத்தில். அதனுடைய மறு உருவாக்கமே அவர் தான். அவ்வளோ உண்மையாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ தைரியமாக இருக்கார். அந்த தைரியம் யார் இருக்காங்க, யார் இல்லை, யார் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்றத பற்றி எந்த கவலையுமே இல்லாத உண்மையை மட்டுமே கையில் ஏந்திக்கிட்டு அது மட்டுமே தன்னுடைய ஆயுதமாக சரியான வழியில் போராடும் ஒரு போராளியாக அவர் இருந்திருக்காரு. அவரை வந்து நிறைய பேர் சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. இது வரைக்கும் கூட அவரை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் அவர் போராடி இருக்கிற போராட்டத்தை எல்லாத்தையும் வியந்து நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வியந்து பார்க்கிற ஒரு பார்வை தான் இந்த திரைப்படம். நாங்கள் எல்லாம் வியந்து பார்த்தோம் அப்படின்றத விட, விக்கி தன்னுடைய ஃபஸ்ட் படமாக இந்த திரைப்படத்தை தன்னுடைய கையில் எடுத்திருக்கிறது, அதுக்கு வந்து எஸ்ஐசி சார் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கிறது. அவர் வந்து இரவும் பகலும் அந்த கேரக்டர்லேயே, அந்த கேரக்டர் எப்படி யோசிக்கும், எப்படி அவர் இருந்திருக்காரு, என்னென்னலாம் விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு என்பதை பற்றி அவர் பேசி 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 சொல்லும்போது, அந்த நம்ம அவருக்கு செய்கிற ஒரு பாராட்டு ஒரு விதமாக இருந்தாலும், இன்னொரு விஷயம் என்னென்னா அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நம்ம எந்த நிலையில் இருக்கோம், இந்த நிலையில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றுமே இல்லாமல், எந்த தைரியமும் இல்லாமல், எந்த ஒரு பக்கபலமும் இல்லாமல் இன்னும் அவர் தனியாள நின்று போராடிக்கிட்டு இருக்காரு, நம்ம அதுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு படமாக கூட இது இருக்கும். வாழ்க்கையில் சில அதிசயமான சம்பவங்கள் எதேச்சியாக நடக்கிற மாதிரி, நம்ம முதல் காதலியை பார்க்குற மாதிரி, நம்ம மனைவியை பார்க்குற மாதிரி, சார்கிட்ட திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடச்சி சார் ஒர்க் பண்ணுவான்னு சொல்லிட்டு முதல் நாள் ஷூட்டிங்கே பாண்டிச்சேரியில் எடுத்துருந்தோம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு போஸ்ட் ஓட்டி இருந்துச்சு, அந்த போஸ்ட்டை கிளிங்கப்பா அப்படின்னாரு. நான் வேகமாக போய் சாகடையில் இறங்கி கிழிச்சிட்டு இருக்கேன், என்னப்பா பொறுமையாக கிளிங்க, வேகமாக கிளிங்கன்னு பக்கத்தில் இன்னொரு கை வேகமாக கிழிச்சிருக்கு. பார்த்தா அவரும் சாகடையில் குச்சி கிழிச்சிருக்காரு. ஐயோ யாரா இவர், விஜய் அப்பாலாம் சொன்னாங்க சாகடையெல்லாம் வந்துட்டுருக்காரு, யார் இவராக இருப்பார் அப்படின்னு ஒரு டவுட்டு. அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒரு ஆச்சரியங்கள் தான் எனக்கு. ஆக்சுவலாக அவரை பார்க்குறதுக்கே வந்து ஒரு லவ்வரை பார்க்குற மாதிரி, எப்படி ஒரு மனுஷன் 80 வயசில் ஸ்டைலாக இருக்கிறாரு, காசு வச்சுருக்காரு, நினச்சதெல்லாம் என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ உலகத்தில் செஞ்சுட்டே இருக்காரு. அந்த சமயத்துலேயும் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்காம, வீட்டில் இருக்கணும்னு நினைக்காம நம்ம வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஆக்சுவலாக வேலை செய்கிறதோ நம்மளை இளமையாக வச்சுக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிக்கையாளர் கூட வீட்டில் சொல்லியிருப்பாங்க, எதுக்குங்க அதான் சம்பாரிச்சாச்சே வீட்டில் ரெஸ்ட் எடுங்களேன் அப்படின்றாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதா, வேலை செய்கிறதாம எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறது, கதை கொடுக்குறேன் சார் சும்மா படிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கொடுத்தேன், டிராஃபிக் ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் யார் பார்த்து தெரியுமாப்பா இந்த பேனர் கிளிக்கிறாருலப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை சார் அவர் இன்னும் நிறைய விஷயம் கிழிச்சிருக்காரு சார், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்.
ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. எது பேசணும்னாலும் நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவோம், நம்ம டேரக்டர் அசிஸ்டன்ட்னு பேசாமல் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் மச்சா அப்படின்ற மாதிரி மச்சாம் பொருளே தவிர மற்றபடி ஜாலியாக இருப்பார். படிங்க சார்னு படிச்சுட்டு புக்கை வாங்கிட்டு போனவர் தான். படிச்சுட்டு ஃபுல்லாக காரில் ஃபுல்லாக படிச்சுட்டு போயிருக்காரு, நைட்டு ஃபுல்லாக படிச்சிருக்காரு. அப்புறம் தூக்கம் எல்லாம் வந்துட்டு காலில் வந்து சொல்லிட்டாரு, இப்போ பயங்கரமாக இருக்குப்பா அழுதுண்ணே, இதை நீ படம் பண்ணு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாகனா நான் படம் பண்ணுற ஐடியா முடிவு பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணேன். இப்போ எப்போ சொல்லலாம் எப்போ சொல்லலான்னு ஒரு வருஷமாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒன் மேன் ஆர்மின்னு ஒரு புக்கு கொண்டாந்து சார் இதை படித்து பாருங்க அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தார். இப்போ சொன்ன மாதிரி தான் வாங்க பார்த்தோன்னே ஒரு டிராஃபிக் ராம் சார், எல்லாரும் நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆமாம்மா அவர் இந்த போஸ்ட்டை கிளிப்பார் அவர் தானேப்பா அப்படின்னு சொன்னார்ல ஒரு வார்த்தை. போஸ்ட் மட்டும் கிளிப்பார், நிறைய கிளிக்கிறார் சார் பாருங்க, நிறைய கிளிச்சிருக்கார் சார், நீங்கள் படித்து பாருங்கன்னு கொடுத்தார். அதை படித்து பார்த்தேன். அதாவது மறைக்கப்பட்ட உண்மைகள், அதான் அவர் வாழ்க்கையிலேயே ஒரு போராளியை கோமாளியாக நம்ம மனசுலையெல்லாம் சித்தரிச்சுட்டு அவர் செஞ்ச பெரிய பெரிய விஷயங்கள், அவர் பட்ட பெரிய பெரிய பாடுகள், எனக்கும் அவருக்கும் எப்படி இது இந்த கேரக்டர் நான் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், படிக்க 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 அந்த புஸ்தகத்தை படிக்க 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 நான் ஏன் வாழ்க்கையை திரும்பி படிக்கிற மாதிரியே இருந்தது. பல விஷயங்களில் ஒத்து போயிருந்தது, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சின்ன சின்ன ஒரு 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 தெருவில் நடந்து போகிறேன், இதே ஒன்று இது பண்ணுறாங்க, இன்னும் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணும், ஒரு சீன் தான் வரணும், வந்து ஏதாவது சண்டை கிண்ட போட்டு என்னை காப்பாற்றணும்னு வச்சுக்கலேன், ஒரு சீன் தான். அது யாரையாவது போடலாம்ல, இவ் ஆசை என்ன, இப்போ சாதாரண ஆசை இல்லை, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர், சார் இது பேசாமல் விஜய் சாரை கேட்குறீங்களா, சின்ன ஆர்டிஸ்ட் கூட இல்லை, விஜய் சாரை கேட்குறீங்களா, சும்மா கெஸ்ட்டாக வந்து நீங்கள் கேட்டால் பண்ணுவார்ல, இல்லை நான் போய் கேட்கட்டுமா அண்ணன்ட்ட போய், ஏண்டா இப்படி தான் ஆசை. சரிப்பா நான் விஜய் சாரை கேட்க மாட்டேன் நான், அது வம்பளை போய் மாட்டிடும், விஜய் ஆண்டனியை கேட்பேன். அண்ணன் விஜய் ஆண்டனி போய் கேட்டான், சரி சார், அதாவது இவர் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, அதுதான் ஒரு அத்தனைக்கும் ஆசைப்படும் சொல்லி ஆசைப்பட்டோம்னா நடந்துடும் போல இருக்கு.